சிற்றம்பலம் திருக்காலத்தியிலே திண்ணனை மலையிலே நிறுத்தி விட்டிருக்கிறோம். சிவகோச்சரியார் அங்கே வருகிறார். சிவகோச்சரியார் ஒரு சிறந்த ஒரு அர்ச்சகர். அந்த ஆலயத்திலே வழிபாடு செய்யக்கூடிய புண்ணியவான் வந்து பார்க்கிறார். ஒரு பக்கத்திலே பன்றி இறைச்சி அனுசிதம் கெட்டேன் நாடா. இது என்ன, பன்றி இறைச்சியை கடவுளுக்கு படைக்கலாமா? யாரோ செய்து விட்டார்கள். சரி, இந்த இறைச்சியை தூக்கி வெளியில போடணும், கையினால தொடக்கூடாது. ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வந்தாராம். அந்த குச்சியினால தள்ளினாராம் பன்றி இறைச்சியை. தள்ளிட்டு குச்சியை தலையை சுத்தி எரிஞ்சாராம். குச்சியை தொட்ட பாவத்துக்கு குளத்துல போய் குளிச்சுட்டு வந்தாராம். அதுக்கப்புறம் வந்து ஆலயத்துல, ஆலயம் என்ன, வெறும் சிவலிங்கம் மட்டும்தானே, இப்பவும் அப்படித்தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்தார், பூவெல்லாம் போட்டார், வழிபாடு பண்ணினார், யாரோ செய்த காரியம் போயிட்டார். இவர் திரும்ப வர்றார். அதே மாதிரி பழைய பூவை எல்லாம் மாத்தி திரும்ப பண்டிகைச்சிய வைக்க, பகல் நேரம் பூரா வேட்டை, ராத்திரி நேரம் பூரா அவருக்கு காவல், தூக்கம் கிடையாது. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், முன்பு திரு காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானால் போல். வேதகம் பண்ணினா இரும்பு தங்கம் ஆயிடுமா? அப்படி ஒரு வழி இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் ஒரு மலை இருக்கு. அந்த மலையில கீழ்பகுதியில் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள சில மூலிகைகள் இருக்கான். அந்த மூலிகைகளை எடுத்து கொண்டு வந்து இரும்புல போட்டா அந்த இரும்பு தங்கம் ஆயிடுமா? அது எந்த மலைன்னு தெரியுமா? சதுரகிரின்னு ஒரு மலை இருக்கு தமிழ்நாட்டில். அந்த கிணறு இருக்கு, ஆனா யாரும் போக பயப்படுறாங்க. இப்படி ஒரு செய்தி இருக்கு, வேதகம் செய்தால் இரும்பு தங்கமாகும். இப்போ இந்த இரும்பு என்ன ஆகிவிட்டது? தங்கமாகிவிட்டது. வேடன் என்ற இரும்பு இப்போ தங்கமாகிவிட்டது. இன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசும் வினை இரண்டும் சாரு மலம் மூன்றும் அற. ரெண்டு வினையும் போயிடுச்சு, மலம் மூன்றும் போயிடுச்சு. சிவபெருமான் மீது அன்பு செலுத்தினமையினாலே இரு வினை மும் மலமும் அற, இரவியொடு பிறவி அற, ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனையருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே. திருப்புகள் அருணகிரிநாத சுவாமி பாடுற. இருவினை மும்மலம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப எப்படி இருக்கார் தெரியுமா? அன்பு பிடம்பாய் திரிவார், அன்பு பிடம்பாய் திரிகிறார். ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், இவர் ஒரு பக்கம் போக, அவர் ஒரு பக்கம் வர, இவர் வச்சதை அவர் தூக்கி எறிய, அவர் வச்சதை இவர் தூக்கி எறிய. அஞ்சா நாள் ராத்திரி சிவகோச்சரியாருக்கு தூக்கமே இல்லை. பெருமானே யாரோ தினம் கொண்டு வந்து பண்டிகை இறைச்சிய வைக்கிறானே, சிவனுக்கு முன்னால் அதை வைக்கலாமா? தனுசிதம் பண்றானே, நான் என்னையா பண்ணுவேன், யாருன்னு தெரியலையே, நீ தான் எனக்கு காப்பாற்றணும், எப்படியாவது இதை மாற்ற வேண்டும். தூக்கம் அல்ல, கடவுள் கிருபையினால சாஞ்சார் தூக்கம் வந்துருச்சு. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கடவுள் கொடுத்தாத்தான் தூக்கம் வரும், மாத்திரை போட்டால் மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. கடவுள் திருவடிகளை தலை வச்சு படுத்திருக்கேன்னு நினைச்சா நல்ல தூக்கம் வரும், தூக்கம் இல்லையா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க, தன்னால தூக்கம் வந்துடும். பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் எழுதுகிறார், ராத்திரி கெட்ட கனவு வருதா, தூக்கம் வரலையா, விபூதியை பூசிக்கோ, ஒரு திருவாசகத்தை சொல்லு, தூக்கம் வந்துடுங்கிறார். எவ்வளவு பெரிய பேராசிரியர், அப்படிப்பட்டவர். இப்ப இவர் எப்படி திரிகிறார்? கண்ணப்ப நாயனாராய் மாற இருக்கிற திண்ணன் அங்கே இருக்க, சிவகோச்சரியார் அப்படி படுத்தார், தூக்கம் வல்ல, சிவபெருமான் கருணை, தூக்கம் வந்துருச்சு. கனவுல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், இத்தனை காலம் பெருமானை பூஜை பண்ணவர், முப்போதும் திருமேனி தீண்டுவார், அப்போதை கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார்.
பெருவானே சந்தோஷமா இருக்கு. கடவுள் கனவுல காட்சி கொடுப்பாரா மாட்டாரா? என்னமா கொடுப்பாரா மாட்டாரா? சத்தியமா கொடுப்பாரு. கரெக்ட். நீங்க நினைச்சு படுத்தாத்தான் கொடுப்பாரு. நம்ம என்னத்தையாவது நினைச்சுக்கிட்டு படுத்தா, எங்க ஊர்ல ரொம்ப பேர் பிக் பாஸ் நினைச்சுக்கிட்டு படுக்கிறாங்க. தூக்கமா வரும், தூக்கம் ஜென்மத்துக்கும் வராது, அவன் இருக்கிற தெருவுக்கே தூக்கம் வராது. கடவுளை நினைச்சு படுங்க, தூக்கம் வந்துடும், அருமையா தூக்கம் வரும். சிவபெருமானே கனவுல என்ன சொல்றார் தெரியுமா? ராமலிங்க சாமி சொல்றார், முருகா என் கனவுல காட்ட மாட்டியா ஐயா, நீ நேரில் வர வேண்டாம், இந்த கனவுலையாவது ஒரு காட்சி கொடுக்கப்படாதா? ஒருவேளை நீ கனவுல காட்சி கொடுத்தா இந்த பாவிப்பைய கண்டுபற்றுமுன்னு நினைக்கிறியா? பன்னேறும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகளாய் கருணை ஈதோ. விண்ணேறும் அறிமுதலோர் கரிய ஞான விளக்கே என் கண்ணே மெய் வீட்டின் வித்தே தன்னேறு பொழில் தணிகை மணியே ஜீவ சாட்சியாய் நிறைந்தருளும் சகச வாழ்வே. ராமலிங்க சுவாமி திருவருப்பா, கனவுல பெருமான் காட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? அருமையான பாட்டு. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவன் உடம்ப என்னன்னு நினைக்கிற அன்புக்கு உடம்பு கொடுத்தா அதான் கண்ணப்பன். அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய அறிவு நம்மை அறியக்கூடிய முற்றறிவு, மனிதனுக்குள்ள சிற்றறிவு அல்ல. அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், என்னமோ செருப்பு காலால தலையில மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்றீல்ல, அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு அறிணி என்று அருள் செய்தார். அவனுடைய செருப்படி, செருப்பு கால தலையில வைக்கிறான்ல முருகன், என் தலையில கால் வச்சா எவ்வளவு சந்தோஷம் வருதோ அதை விட இவன் செருப்பு கால் பட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. செருப்படி அவ்விளம்பருவ சேயடியில் சிறப்புடைத்தார். இளம்பருவச்சே யாரு? முருகன் தானே. செருப்படி அவ்விளம்பருவ சேயடியில் சிறப்புடைத்தார். கங்கை முதலான தீர்த்தங்கள் பொறு புனலில் எனக்கு அவன் தன் வாய் உமிழும் புனல் புனிதம். கங்கையை விட அவன் வாயில கொண்டாந்து துப்புறான் பாரு எச்சி தண்ணீர், அது எனக்கு புனிதம். சார், எச்சில் புனிதம்னு சொல்லலாமா? கடவுளுக்கு எச்சில் படலாமா? நம்ம சொல்ற மாதிரியா ஒரு சின்ன செய்தி சொல்றேன். ஸ்ரீரங்கத்து பெருமாள், நம்ம பேச்சுக்கே காரணம் பெருமாள் தான். வெங்கடாசலபதி பெருமாள் இங்க கூட்டிக்கிட்டு வந்தார். ஆஸ்திரேலியாவில் எல்லாரையும் பார்த்து பெரியவருமானம் பேசக்கூடிய வாய்ப்பை வெங்கடாசலபதி பெருமாள் தான் கொடுத்தார். ஒரு நாள் கூட அவரை பற்றி முழுக்க பேச எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவர் அப்பப்போ ஒரு இடத்த வாங்கிக்கிடுவார், கவலைப்படாத ஆளு. ஸ்ரீரங்கத்து பெருமாளை பற்றி ஒரு சேதி இப்போ சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் ஒரு அரையர், அரையர்னா தெரியுமோ, நல்ல திருவாய்மொழி பாடி ஆடக்கூடிய பெருமக்கள் அரையர்கள். அரையர் சேவையினே ஒன்று உண்டு. மார்கழி மாதம் ராப்பத்து பகல் பத்து வைகுண்ட ஏகாதசி நேரத்தில் அவங்கெல்லாம் பாடி ஆடுவாங்க, அருமையாக பாடுவாங்க, அருமையாக ஆடுவாங்க. பாடல் நெறி, ஆடல் நெறி, வேட நெறின்னு மூணு சொல்லுவார் சம்பந்தர். இந்த மூணு வைஷ்ணவத்தில் ஸ்ரீரங்கத்திலே உண்டு. இந்த அரையர் ஒருத்தர், இந்த அரையர் நல்லா பாடுவார் ஆடுவார். ஒரு பை வச்சிருந்தார், அடிக்கடி இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கம், சில பேருக்கு அப்படி பழக்கம் உண்டு இல்லை. பை வச்சிருப்பார், பைக்குள்ள வெத்தலை வச்சிருப்பார், கொட்டை பாக்கு வச்சிருப்பார். கொட்டை பாக்குன்னு தெரியுமோ, இந்த உருண்டையா இருக்கும் முரட்டு பாக்கு. அந்த காலத்துல அதை போட்டு கடிப்பாங்க, பாக்கு 4000. இப்ப நம்ம கடிச்சோம்னா பல்லு 4000. நமக்கு பல்லும் உறுதி இல்லை, சொல்லும் உறுதி இல்லை. கொட்டை பாக்கு வச்சிருப்பார். உள்ளுக்க ஒரு சால கிராமம் வச்சிருப்பேன். சால கிராமம்னா தெரியுமா? கண்டகி நதிக்கரையில் கிடைக்கும். உள்ள உடைச்சு பார்த்தா சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும், பெருமாளுக்குரிய திருமேனி சால கிராமம். சால கிராமம் வச்சு வழிபாடு பண்ணினா எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சால கிராமம் பைக்குள்ள அதுவும் வச்சிருப்பார். இவர் காலையில் வெத்தலை போடணுமா, கொஞ்சம் கண்ணு தெரியாது அரையருக்கு, பைக்குள்ள கையை விடுவார், கொட்டை பாக்கு எடுப்பார், கடிப்பார்,
வித்தில போடுறதுக்கு கடிக்க வராது. என்னடா வள்ளியன்னு எடுத்து பார்த்தா சால கிராமம். அட பாவமே பெருமாளே, என்னை மன்னிச்சுக்கோ. வேட்டியில தொடச்சு உள்ள வச்சு விட்டு கொட்டை பாக்கு எடுத்து போடுவார். காலையில ஒரு தரம் அவனை கடிப்பார், மத்தியானம் ஒரு தரம் கடிப்பார், மாலையில் ஒரு தரம், ராத்திரி ஒரு தரம். எம்பெருமான் பல்லாற்றானும் இவருவால் கடிபட்டான். விட்டுக்கு மண் சுமந்து சொக்கலிங்க பெருமான் அடிபட்டான், இவர் கடிபட்டார். ஒரு நாளைக்கு 4 முறை கடி. அந்த ஊர் ராஜா ஒரு கோயில் கட்டினான். கோயில்ல ஒரு திருமேனி வைக்கணும். எந்த திருமேனி வைக்கலாம்? ராஜாவுடைய குருநாதர் சொன்னார், அரையர் வயல இருக்கிற சால கிராமத்தை கொண்டாந்து வை. எப்படி இருக்கு அவருக்கு இது மேல ஒரு கண்ணு என்னமோ. சால கிராமத்தை கேட்கறதுக்கு ராஜா வந்துட்டார். அரையர் காலில் விழுந்துட்டார். அரையர் மகாராஜா விழுந்த உடனே பதவி போயிட்டார். நான் என்ன செய்யணும்? உங்க பையில இருக்கிற சால கிராமத்தை கொடுக்கணும். வழிபாடு பண்ற விக்கிரகத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க கேட்கல, அவன் போறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார். எத்தனை காலம் கடி வாங்குவேன்? கொஞ்சமா நஞ்சமா? காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி. சரி, இந்தாங்க எடுத்துங்க. அவன் எங்க இருக்க தெருவுள்ளமோ இருக்கட்டும். கொடுத்துட்டான். கோயில்ல கொண்ட ராஜாவுடைய கோயில் இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் அற்புதமா இருக்கு. கோயில் வெங்கடேச பெருமாள் கோயிலும் சரி, முருகன் கோயிலும் சரி, உள்ள வந்துட்டா ஏதோ சொர்க்கலோகத்துக்கு போனாப்புல இருக்கு. அற்புதமா கட்டி இருக்கிறார்கள். அந்த பெருமக்களுக்கெல்லாம் 1000 கோடி நன்றிகள். அப்படி இருக்கு கோயில். மேல சால கிராமத்தை கொண்டே வச்சாச்சு. 3 நாள் ஆச்சு. ராஜா தூங்குறார். கனவுல போய் நிக்குது சால கிராமம். பெருமானே, அக்கார் அடிச்சிருந்தா இனிப்பு நல்லா போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை ஒழுங்கா விடாம பாடுறாங்களா? பாடுறாங்க. இன்னிசை வீணை யாழெல்லாம் ஒழுங்கா இருக்கா? இருக்கு. உனக்கு நான் வேற என்ன செய்யணும்? ஒண்ணுமில்ல, நான் திரும்பவும் வெத்தில வாக்குப்பட்டிக்கே போயிடுறேன். என்ன, வெத்தில வாக்குப்பட்டியில இருந்த எது இந்த கோயில்ல இல்ல? ராஜா கேப்பானா இல்லையா? கேட்டான். அவன் பையில சால கிராமத்தையும் கொட்டப்பாக்கையும் வச்சிருப்பான். அவன் சால கிராமத்தை தொடமாட்டான், கொட்டப்பாக்கத்தான் எடுப்பான். நான் போய் கொட்டப்பாக்க தட்டி விட்டு விட்டு அவன் கையில உட்கார்ந்துக்குதேன். என்னை எடுத்து வாயில போட்டு ஒரு கடி கடிப்பான் பாரு. கடிக்கிற பொழுது சும்மா கடிக்க மாட்டான். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதளன் மனனே. திருவாய்மொழி நம்மாழ்வார் பாட்டு. அதை பாடிக்கிட்டே கடிப்பான். காலையில திருவாய்மொழி பாடுவானா, இந்த 10 மணிக்கு சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவதென்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாடி 10 மணிக்கு ஒரு கடி கடிப்பான். குலசேகர் ஆழ்வார் பாட்டு பாடி மத்தியானம் கடிப்பான். செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ராத்திரிக்கு திருமங்கை ஆழ்வார் பாட்டு படிப்பார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமடிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம். ஒரு நாளைக்கு 4 வேளை 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லி அந்த எச்சிலால எனக்கு வாயில அபிஷேகம் பண்ணுவான். அந்த அபிஷேகம் உன் அரண்மனை கோயில்ல கிடையாது. நான் திரும்பவும் வெத்தில வாக்கு பெட்டிக்கு போயிடுறேன். இப்ப தெரியுதா, எச்சில் பரிமாற்றம் இதய பரிமாற்றம். கண்ணப்பன் எச்சில் காலத்தை அப்பனுக்கு உகப்பாயிற்று. அன்போட கொடுத்தா எச்சில் மிகச் சிறப்பானது.
கிருஷ்ண வந்தானா, பாரதியார் ஒரு பொண்ணு மாதிரி நின்னாரா, கண்ணம்மாவா நின்னாரா, கிருஷ்ண வந்தானா ஒரு பழத்தை கொடுத்தானா, இந்த பொண்ணை நீ சாப்பிடுன்னா, இந்த கண்ணம்மா சாப்பிட்டாளா, சாப்பிடுற போது பாதியில தட்டி பறிச்சான், தட்டி பறிச்சு இவ சாப்பிட்ட பக்கத்தை அவன் வாயில வச்சு சாப்பிட்டானா, என்ன அவனுக்கு வேணும், இவள் எச்சில் வேண்டும், தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, கிண்ணப்பழங்கொண்டு தருவான், கிண்ணப்பழங்கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே கட்டி பறிப்பான், என்னப்பன் என்னையன் என்றான், அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை, புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பும் நல் கீதம் படிப்பான், புல்லாங்குழல் கொண்டு வந்து அமுது மாதிரி கீதம் படிப்பான், நாங்க வாயை திறந்து கேட்டுக்கிட்டு இருப்போம், என்ன தெரியுமா செய்வான், புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பும் நல் கீதம் படிப்பான், கள்ளால் மயங்குவது போலே இதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம், வாயை திறந்து கேட்போம், இவன் என்ன தெரியுமா செய்வான், அங்காந்திருக்கும் வாய் தனிலே கண்ணன் ஆறேழு கட்டெரும்பை போட்டு விடுவான், ஏழெட்டு கட்டெரும்பை குடிச்சு வாயில போட்டுருவான், எங்காயிலும் பார்த்ததுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோ, தீராத விளையாட்டு பிள்ளை, யாரு பாடுறா, பாரதி பாடுறார், எதுக்கு விழுந்து சொல்ல வந்தேன், கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று, கங்கை முதல் தீர்த்தங்கள் அவன் வாயில கொண்டு வரக்கூடிய தண்ணீருக்கு சமமல்ல, அயன் மால் தேவர்கள் அவ்வளவு பேரும் கொடுக்கிற பூ இவன் வந்து இவன் தலையிலிருந்து கொற்றாம்பாரு, அந்த பூவுக்கு சமமாகாது, வேள்வியில் தரக்கூடிய அவி உணவை விட இவன் கையிலே தரக்கூடிய பன்றி மாமிசம் எனக்கு இனிப்பானது, இதுக்கு மேல ஆதிசங்கர் சொல்ற அன்பு எதை சாதிக்காது, பன்றி மாமிசம் கடவுளுக்கு இனிப்பாயிற்று, அவனுடைய செருப்படி சிறப்பாயிற்று, அன்பு எதை சாதிக்காது, மந்திரங்களை விட அவன் அன்பினால் பேசக்கூடிய மொழிகள் நமக்கு உகப்பானவை, நல்லா கேட்குறீங்க, சிவகோச்சரியார் கிரியை இவன் இச்சை, சரிதானா, ரெண்டு நெறி, அது வந்து கோயில்ல வழிபாடு, இது வந்து அன்பு, வேற ஒண்ணும் கிடையாது, அன்பு அன்பு அன்பு, கீழிருந்து மேல வரைக்கும் அன்புதான், அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே, திருமூலர் திருமந்திரம் முழுக்க அன்பு, நாளைக்கு ஒளிந்து நின்று பார், சிவகோச்சரியாரே நாளைக்கு ஒளிந்து நின்று பார், ஆறாவது நாள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசித்தி ஆக்ஞை வந்த ஆறு ஆதாரம், ஆறு ஆதாரத்தையும் தாண்டி உயிர் மேல வந்து ஆண்டவனோடு அடைகிறது தான் ஆறு நாள் அன்பு, அவர் எத்தனை நாள் அன்பு, ஆறு நாள் அன்பு, அவ்வளவுதான், நம்ம 60 வருஷம் அன்பு செலுத்த முடியல, ஆறே நாள்ல கண்ணப்பர் மேலே போக போகிறார், ஆறாம் நாள் சாயங்காலம் சிவகோச்சரியார் ஒளிஞ்சு நின்று பார்க்கிறார், கண்ணப்பர் அங்கிருந்து வழக்கம் போல வர்றார், கிட்டக்க வந்தார், சிவலிங்க திருமேனியை பார்த்தார், வலது கண்ணில் இருந்து கண்ணு மாதிரி செந்நீர் கொட்டுகிறது, ரத்தம் கொட்டுது, எந்த கண்ணு, வலது கண்ணு, ஐயோ நான் போன நேரத்தில் ஏதோ விலங்கு வந்து ஏதோ பண்ணிடுச்சே, தொடக்க 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 சிவபெருமானுக்கு வலது கண்ணில் ஊற்றெடுக்குது ரத்தம், கஷ்டமா இருக்கு, பச்சில எல்லாம் அடித்து வந்தார், கசக்கினார் கண்ணில் போட்டார், நிக்கல, ஐயோ பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார் கடுத்ததென்னோ, ஆவியின் இனிய எண்கள் அத்தனார் கடுத்ததென்னோ, மேதினார் பிரிய மாட்டா விமலனார் கடுத்ததென்னோ, ஆவதொன்று அறிகிறேன் யான் என் செய்கேன், ஐயோ எம்பெருமானுக்கு இப்படி வந்துருச்சே, இந்த பாவி விட்டுட்டு போயிட்டனே, இப்படி வந்துருச்சே, நான் என்ன பண்றது, கண்ணீர் விட்டார், கடைசி புத்தி வந்தது, ஊனுக்கு ஊன் கண்ணுக்கு கண், கையில அம்பு எடுத்தார் இவர் வலது கண்ணை தோண்டி அப்பிட்டார், நான் ரொம்ப ஈஸியா சொல்லிவிட்டேன்,
தோன்றுனாவல்ல தெரியும். ஒரு சித்தெரும்பு கடிச்சா கண்ணு என்ன பாடுபடும் ஐயா? கண்ணு மென்மையான தோன்றும். சித்தெரும்பு கடிச்சா மூணு நாளைக்கு வீங்கிடுது. அப்படியே தோண்டி விட்டாருங்க, இது எங்க போய் நிற்கும்? யாரு எதுவும் செய்ய முடியாது. நம்ம நம்ம கற்பனை தான் என்னது கண்ணப்பார். அப்படியே தோண்டி வலது கண்ணில் அப்பிட்டார், ரத்தம் நின்று போச்சு. என்ன பண்ணாராம்? முதுகல தட்டி கொடுத்தாராம். இவர் முதுகல நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தி நின்று ஏற பாய்ந்தார், குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார். ஆகா ஆகா, கூத்து மாடி நன்று நான் செய்த இந்த மதி. ஆகா, நான் பண்ண காரியம் நல்ல கெட்டிக்காரத்தனா. எது கண்ணை புடிஞ்சி அப்புனது நன்று. அதான் அந்த மனசு வித்தியாசம். நன்று நான் செய்த இந்த மதி என்று நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உம்மத்தர் போல மிக்கார். சந்தோஷம். ஊவே சாமிநாத ஐயர் ஒரு ஏடு தேடி ஒரு ஊருக்கு போனார், மிதிலப்பட்டின்னு ஒரு ஊர், காரக்குடி செட்டி நாட்டு பக்கத்தில் மிதிலப்பட்டின்னு ஒரு ஊர். அங்கே ஒரு கவிராயர் வீடு. கவிராயர் வீட்டில் ஏகப்பட்ட ஏடு இருக்குன்னு யாரோ ஊவே சாமிநாத ஐயருக்கு சொல்லிவிட்டாங்க. சாமிநாத ஐயர் வாழ்க்கை பூரா ஏடு தேடின வாழ்க்கை, 80 ஆண்டுகளும் அந்த வீட்டுக்கு போயிட்டார். கவிராயர் பேரன் கீழே உட்கார்ந்துருக்கான். ஐயா, உங்க வீட்டில் ஏடெல்லாம் இருக்க? ஆமாம் இருக்கு சொன்னாங்க. எங்கே இருக்கு? மேலே பரணியில் இருக்கு. பரணின்னா தெரியுமா? மாடி. மாடிக்கு போகிறதுக்கு படியெல்லாம் கிடையாது, ஏணி வச்சு ஏறணும். ஆமாம், அந்த ஏடெல்லாம் எப்போ மேலே போட்டீங்க? வீடு கட்டுற போது எங்கள் தாத்தா போட்டாரு. வீடு எப்போ கட்டினீங்க? 150 வருஷம் ஆச்சு. அடே எங்கப்பா, ஏடு இருக்கோ இல்லையோ? அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்களா யாரு ஏறுனா? எப்படி இருக்கு சாமிநாதி இருக்கு? நான் ஏறி பார்க்கலாமா? ஐயா வயசு ரொம்ப ஆச்சே, ஏன் உங்களுக்கு இந்த ஆசை? மேலே ஏறுனா இறக்க முடியாது, மேலே போக வேண்டியதான். உள்ள என்ன இருக்குமோ தெரியாது, பள்ளி இருக்குமோ, பாம்பு இருக்குமோ, தேள் இருக்குமோ, நட்டுவா காளி இருக்குமோ, பூரா இருக்குமோ தெரியாது. இல்லை, தமிழ் ஏடு இருக்குன்னு சொன்னாங்க, நான் ஏறி பார்க்கறேன். 70 வயசுக்கு மேலே தள்ளாத வயசு, நமக்கு எதையும் தள்ளாத வயசு. சாமிநாதையர் மேலே ஏறிட்டார். ஏறி பார்த்தா ஒரே தூசி, நூலாம்படை அப்படியே அவ்வளதையும் தட்டுறார். அவ்வளவு தூசி, அதுல உட்கார்ந்துட்டார் ஐயர். ஏட்டையெல்லாம் எடுத்து தொடக்கிறார். மூக்கெல்லாம் ஏறுது அப்படியே, ஊறுகாயில உப்பு போட்ட மாதிரி தூசி, கண்ணுல தூசி. கஷ்டப்பட்டார், எடுத்தார். ஒரு ஏடு, சிலப்பதிகார ஏடு தேடினார், மணிமேகலை ஏடு கிடைச்சது. ஆகா, மணிமேகலை ஏடு கிடைச்சிருச்சின்னு நினைச்சார்ல, முரட்டு கருந்தேள் தொடையில போட்டது. எப்படி இருக்கும்? சாமிநாத ஐயர் எழுதுகிறார், மணிமேகலை ஏடு கிடைத்த மகிழ்ச்சியில் கருந்தேள் குட்டிய துன்பம் காணாமல் போய்விட்டது. அவர்தான் சார் தமிழை காப்பாத்தினவர். அது மாதிரி சிவபெருமானுக்கு கண் வந்துருச்சுங்கிற இன்பத்தினாலே தன் கண்ணு போச்சுங்கிற துன்பம் போயிடுச்சு. நமக்கு என்ன தோணும்? என் கண்ணு ஒத்த கண்ணு போச்சு. நம்ம என்னத்த கண்ணை தோண்டி அப்ப போறோம்? அப்பிட்டு இல்லை சொல்றதுக்கு. ஒரு காலம் அப்ப மாட்டான், அடுத்தவனை கூப்பிட்டு நீ வேணா அப்புன்ட்டு போயிடும். நம்ம ஒன்றும் பண்ண மாட்டான். இப்ப வேடிக்கை என்ன தெரியுமா? சிவபெருமான் உடனே டிராமாவில் அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிட்டார். அவர் தானே டைரக்டர். இந்த கண்ணில இருந்து கண்ணீர் தண்ணீர் கொட்டிருச்சு, ரத்தம். திருக்கண் எங்க? இடக்கண். இடது கண்ணில ரத்தம் கொட்டுது. இவர் கவலைப்படவே இல்லை. எனக்கு இன்னொரு கண் இருக்குல்ல. நல்ல வேளை சிவபெருமான் மூணு கண்ணோட உட்கார்ல, ரெண்டு கண்ணோட தான் இருந்தார். பரவாயில்ல, எனக்கு ஒரு கண் இருக்குல்ல, அந்த கண்ணில கொட்டுது ரத்தம். இவர் என்ன பண்ணார் தெரியுமில்ல? இந்த கண்ணை தோண்டணும், இந்த கண்ணு போயிடுச்சு, இதையும் தோண்டிவிட்டா எங்க கொண்டே அப்புறது? அப்புறத பார்க்க கண்ணு வேணும்ல, எங்கேயாவது கொண்டே அப்பிடுறதா? கண்ணு வீணால போயிடும். யோசிக்கல, செருப்பு காலால சிவபெருமானுடைய இடது கண்ணுல மிதிச்சுக்கிட்டார். இப்ப கண்ணை தோண்டி கால் வழியா கொண்டு விட்டு போய் கரெக்டா அப்பிடலாம். நன்று நான் செய்த இந்த மதி. எவ்வளவு கெட்டிக்காரர் பார்த்தீங்களா? முன் யோசனை, தோண்டி விட்டு யோசிக்கல. நம்மளால தான் தோண்டி விட்டுட்டா இந்த கண்ணை என்னடா பண்ணு.
நம்ம தோண்டவே மாட்டோம், அது வேற. பாருங்க, செருப்பு காலால மிதிச்சுக்கிட்டார். உள்நிறை விருப்பினோடும் உள்நிறை விருப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு தின்னார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர். இப்ப இந்த கண்ணில எடுத்து அப்படி ஊன்ற போனாரா, இந்த அம்ப குத்த போனாரா, இந்த கண்ணை எடுக்க போனாரா, சிவபெருமானுக்கே தாங்கல. நின்று கண்ணப்ப, நின்று கண்ணப்ப, நின்று கண்ணப்ப மூணு முறை சொன்னாராம். பழைய காலத்துல மூணு முறைக்கு மேல சொல்ற வழக்கம் இல்லை. நம்ம கோர்ட்ல அப்படித்தான் மூணு முறை கூப்பிடுவாங்க, ராமசாமி ராமசாமி ராமசாமின்னு. அந்த காலத்துல மூணு முறைக்கு மேல சொல்றது இல்லையா. மூணு முறை சொன்னாரா சிவபெருமான், நின்று கண் அப்ப, கண்ணை அப்புவதற்கு நில், நின்று கண் அப்ப, கைய பிடிச்சு விட்டாராம். நமக்கு ஒரு சந்தேகம், இந்த வலது கண்ணை தோண்டி அப்புனார்ல, அப்பவே இந்த சிவபெருமான் கையினால பிடிக்கணுமா வேண்டாம், அப்ப சும்மா இருந்து விட்டு இடது கண்ணை தோண்டி அப்ப போற பொழுது பிடிச்சி நிறுத்தி விட்டாரு. ஏன் கருணையின்னா அப்பவே இல்ல சார் காமிச்சிருக்கணும். ஏன், ரெண்டு செய்திகள். ஒண்ணு, இது இடது கண்ணு அம்மா கண்ணு, அது அப்பா கண்ணு. இந்த அப்பா என்னைக்குமே கொஞ்சம் கடுமையான ஆள்தான். ஏதாச்சும் வேணும்னு கேட்டா யார்கிட்ட போய் கேட்கணும், அம்மாட்டையா அப்பாட்டையா? எக்ஸ்கர்ஷன் போகணும், ஒரு 1000 வெள்ளி வேணும், யார்கிட்ட கேட்கலாம்? அப்பாட்ட கேட்டா பெல்ட் பிஞ்சு போயிடும், அம்மாட்ட கேட்டா சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி பெர்மிஷன் வாங்கிடுவான். கடவுள்கிட்டே எப்படித்தான். திருநெல்வேலியில காந்திமதி தாயார் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அழகான திருமேனி. அவள்கிட்ட போய் நின்னா அப்படியே கண்ணீர் கொட்ட நிற்கலாம். அவள்கிட்ட போய் ஒரு புலவர் கேட்கிறார், தாயே எனக்கு ரொம்ப வேண்டியது லிஸ்டே இருக்கு, பெரிய மளிகை கடை லிஸ்ட்டு வச்சிருக்கேன், உங்க வீட்டுக்காரர்கிட்ட காமிச்சா அந்த ஆளு கேட்க மாட்டாரு, உங்ககிட்ட கொடுக்குறேன் வச்சுக்கோ, அவர் ராத்திரி உன் பக்கத்தில் உட்காந்து ஒரு முத்தம் குடுன்னு உங்ககிட்ட கெஞ்சிவார்ல, அந்த நேரம் பார்த்து என் சிட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுரு, முழுக்க தள்ளுனாலும் ஓடி போயிடுவார், கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி எனக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கி கொடு. புலவர் பாடுறாருங்க, ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது, எப்படியா முத்து பந்தலாம் மெல்லணையா, அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காராம், யாரு பக்கத்தில், காந்திமதி தாயார் பக்கத்துல நெல்லையப்பர் உட்கார்ந்து இருக்காராம். ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவர் கெஞ்சும் வேளையில், அது கெஞ்சும் வேளையோ கொஞ்சும் வேளையோ பாடவேதம் இருக்கலாம் எனக்கு தெரியாது, ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால், மொத்தமா சொல்லாரு நான் அவ்வளவு வச்சிருக்கேன், மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே, உன் வாயில் இருக்கிற முத்து கொட்டியா போயிடும். எப்படி பாட்டு பாருங்க, யார்கிட்ட கேட்கணும், அம்மாட்ட தான் முதல்ல போய் கேட்கணும், அம்மாதான் எல்லாம் கொடுப்பா, அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுப்பா, இது அப்பா கண்ணு, அப்பா பேசாம இருந்தாரு, இடது கண்ணு அம்மா கண்ணு, தோண்ட பொறுக்கலை நிறுத்தி விட்டா. ஒரு சமாதானம், நான் இதை சொல்றதில்லை. இன்ன ஒண்ணும், சிவகோச்சரியார் அங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார், அது கிரியை இது இச்சை, ரெண்டு நெறி சிவநெறி, இச்சை செயல்படுகிறது கிரியை பார்த்து கொண்டிருக்கிறது, ரெண்டும் உயர்ந்த நெறிதான், அதுக்கு 99 மார்க்கு இதுக்கு 100 மார்க்கு, இச்சை செயல்பட்டு கொண்டிருக்கிறது கிரியை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா சிவபெருமான் பிடிச்சு நிறுத்தினார், சிவகோச்சரியாரே அவனுடைய அன்பை அளக்க வேண்டுமானால் உங்கண்ணாலையும் முடியாது, முக்கண் பெற்ற எங்கண்ணாலையும் முடியாது, அவன் அன்பை அளக்க வேண்டுமானால் அவன் கண்ணால் தான் அளக்க வேண்டும். அப்பவே கண் ரத்தம் வந்ததில்லை, கண்ணை தோண்டி அவன் அப்பிட்டான்ல, இப்போ சிவபெருமான் எந்த கண்ணு வச்சிருக்கார், கண்ணப்பர் கொடுத்த கண்ணு வச்சிருக்கார், இப்ப இந்த கண்ணும் தகராறாயிடுச்சு, ரத்தம் வந்துடுச்சு, இப்ப ஊன்ற போறான், அப்ப எந்த கண்ணால அவர் பார்ப்பார், இவன் கொடுத்த கண்ணால தானே பார்ப்பார், ஏன்னா இந்த கண்ணு தகராறு ஆயிடுச்சு ரத்தம் வருது, இந்த பழைய கண்ணு அகம் கொடுத்த கண்ணு, இவர் சொந்த கண்ணு இல்லை,
மூணு கண்ணை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட ஒரு கண்ணை வாங்குறாரு. இது என்னையா நியாயம்? முக்கணா முறையோ வரையோதி. சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுவார், ஏன்யா உனக்கு என்ன கண்ணா கிடையாது, மூணு கண்ணு வச்சுக்கிட்டு என் கண்ணை வாங்கிக்கிட்டு ஏன்பார். பின்னால ஒரு நாளைக்கு பார்ப்போம். இப்ப எந்த கண்ணால பார்க்கிறார்? அவன் கொடுத்த கண்ணால பார்க்கிறார். அவனுடைய அன்பை அளக்க வேண்டுமானால் சிவகோச்சரியாரே உன் கண்ணால் அளக்க முடியாது, என் கண்ணால் அளக்க முடியாது. அவன் அன்பை அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே. அப்பர் சுவாமி வாக்கு, அவனுடைய கண்ணால் தான் பார்க்க வேண்டும். நான் அவன் கொடுத்த கண்ணால் அவன் அன்பை பார்த்தேன். அளப்பற்ற அன்பு கையுடனே முடிச்சுட்டேன். மாறிலாய் வளத்தில் நிற்க குலப்பெருந்தொடக்கை வேடன் கொடுஞ்சிலை இறைச்சி பாரம் துவர் பெருஞ்செருப்பால் நீக்கி தூயவாய் கலசம் ஆட்ட உவப்பெரும் குருதி சோர உருகனை இடந்து அங்கு அப்ப தவ பெருந்தேவு செய்தார் சாய்க்காடு மேவினாரே. அப்பர் சுவாமி பாடல் திருச்சாய்க்காடு. திருச்சாய்க்காடு சாயாவனம், பல்லவ வனம், சாயாவனம், காவிரிப்பட்டினத்துல ரெண்டு வனம் மிச்சம், ஏழு வனத்துல அஞ்சு வனம் தண்ணியில போயிடுச்சு. திருச்சாய்க்காடு தான் இயற்பகை நாயனார் இருந்த ஊர். அங்கே பாடுறார் அப்பர் சுவாமி, என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொறிய வறுப்பினும் அன்பால் உருகி அகம் குலைவார்க்கு அன்றி என் பொன் மணியினை எய்த ஒண்ணாதே. நீ அன்பினாலதான் ஆண்டவனை பார்க்கலாம். இதை காட்டியது இப்போ சிவநெறின்னா என்ன? இந்த கதை இவ்வளவு சொல்றீங்களே ஏன் அடையலாம்? ஒன்னு கிரியை, இன்னும் ஒண்ணு இச்சை. கிரியை நெறி எல்லாருக்கும் முடியும், இச்சை நெறி எல்லாருக்கும் முடியாது. கண்ணை தோண்டி அப்பவா முடியும்? ஒரு காலம் மாட்டான். அந்த நெறிக்கு போயிட்டா அது ரொம்ப வசதிதான். இல்லாத வரைக்கும் இதுதான் நமக்கு சரி. ஆண்டவனை அடைய ரெண்டு வழி, ஒன்று கிரியை, இன்னொன்று இச்சை. இச்சை நெறி அன்பு நெறி வருமானால் ஆறே நாள்ல மோட்சம் கிடைச்சது. ஆனா அது கஷ்டம். அந்த அன்பு நமக்கு வரணும். கண்ணப்பர் மாதிரி கண்ணை தோண்டி அப்ப கூடிய அன்பு நமக்கு வருமா? தெரியாது. ரெண்டு நெறி சிவநெறி. அடுத்தது இன்னும் ஒரு வரலாறு சொல்லிட்டு, திருஞான சம்பந்தர் சிவநெறி, அப்பர் சுவாமி சிவநெறி, அதை மட்டும் சொல்லப்பற. இன்றைய தலைப்பு சிவநெறி. அடுத்த வரலாறு பாருங்க. காவிரி பூம்பட்டினத்துக்கு சமானமாக காரைக்கால் இருந்தது. காரைக்கால் இன்னைக்கு பாண்டிச்சேரி ஸ்டேட் இந்தியாவில். காரைக்கால்ல தனதத்தன் ஒரு வியாபாரி, அவருக்கு ஒரு பொண்ணு, ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பொண்ணு, பெரிய கோடீஸ்வரன் வீடு, ஒரே பொண்ணு. பொண்ணை பெற்றார், அவளுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா? புனிதவதின்னு பேர் வச்சார். அந்த காலம் பேரெல்லாம் அப்படித்தான் வைப்பாங்க, திலகவதி, கமலவதி, புனிதவதி, நல்ல பேர், புனிதமானவள், புனிதவதின்னு பேர் வச்சார். பொண்ணு வளர்ந்தது, இல்லிகவா பருவம் வந்தது. இதெல்லாம் சேர்க்கலார் வாக்கு. இல்லிகவா பருவம்னா பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாத பருவத்துக்கு வந்தது. வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க, கல்யாணம் பேசினார்கள், நிச்சயித்தார்கள். தனதத்தன் மகளை பரமதத்தனுக்கு கொடுத்தார்கள். பரமதத்தன் ஒரு வியாபாரி, அவனும் வணிகன், காரைக்கால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்ததை சேக்கலார் ஒரு வரி சொல்றார். சேக்கலார் புலமை நயத்துக்கு இது எடுத்துக்காட்டு. பின்னால ஒரு தலைப்பு இருக்கு புலமை, அந்த அப்பவும் இதை சொல்லுவேன். என்ன சொல்றார் தெரியுமா? கல்யாணம் செய்தார்கள், யாரை யாருக்கு? தளிரடிமென் இளமயிலை தாதவிழ்தார் காளைக்கு களிமயில் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். தளிரடிமென் இளமயிலை, இந்த பொண்ணு மயில் மாதிரி, அவன் தாதவிழ்தார் காளைக்கு, காளை மாதிரி. மயிலுக்கும் காளைக்கும் கல்யாணம் பண்ண என்னத்துக்காக யோசிங்க. இன்னும் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இந்தியாவில் போய் பாருங்க, மயில் பறந்து வந்தா காளை பயந்து ஓடும். இன்னைக்கு நாளைக்கும், இன்னைக்கு நாளைக்கும்
மயில் பறந்து வந்தா காலை பயந்து ஓடிடும். ஓமையை கொண்டு அங்கே வைக்கிறார் சேர்க்கிறார். தடிரடிமென் இளமயிலை தாத விழ்த்தார் காலைக்கு களிமயில் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். சார் கல்யாணமா கல்யாணமா? கல்யாணம் தானே. இவர் என்ன கல்யாணம்ங்கிறாரு? அந்த வணிக பெருமக்கள் வீட்டுல கல்யாணம்னு சொல்ற பழக்கமா? அந்த வார்த்தையை கொண்டாந்து வைக்கிறார் சேர்க்கிறார். தாதவிழ்த்தார் காலைக்கு களிமயில் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். கல்யாணம் ஆச்சு. இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் சிவபெருமான், அவன் எப்ப பார்த்தாலும் வியாபாரம். அது பொருள், இது அருள். ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. பரவாயில்ல, குடும்பம் ஓடுது. ஒரு நாள் யாரோ ரெண்டு மாம்பழம் கொடுத்தாங்க அவனுக்கு. அவன் ரெண்டு மாம்பழத்தையும் வீட்டுக்கு கொடுத்து விட்டான். இந்த அம்மா வாங்கி உள்ள வச்சுட்டாங்க. அவன் ரெண்டு மணிக்கு தான் வருவான் கடை சாத்தி. உள்ள மாம்பழம் இருக்கு. சிவா 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 சிவா, பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். சிவா சிவா சிவா, இந்த அம்மா நினைக்கிறாங்களா? சிவபெருமான் அங்கிருந்து ஒரு அடியார் வேஷத்துல வந்துட்டார். மத்தியானம் 12:30 வரார். பசிக்குதுங்கிறார். ஆளை பார்த்தாலே தெரியுது ரொம்ப பசிக்குது. அவர் என்னைக்கு சாப்பிட்டாரு சொல்லுங்க? நெய்வேத்தியத்தை கூட அப்படின்ட்டு தப்புன்னு மூடி போடுவாங்க. இந்த முழுக்கவா அவருக்கு காமிச்சாங்க? ஒரு நாளைக்காவது முழுக்க காமிச்சிருக்கமா சொல்லுங்க? நம்ம தானே சாப்பிட போறோம், நமக்கு சூடா இருக்கணும்ல பெருமானுக்கு அப்படின்ட்டு மூடி போடுவோம். உள்ள என்ன இருக்குன்னு பகவானுக்கு கூட தெரியும், மூடி போடுறோம் இல்லையா? அவளுக்கு அவ்வளவு காலம் பசி வந்து நிற்கிறார். எதை சாப்பிட வந்தார்? அன்பை சாப்பிட வந்தார். அன்புதானே நெய்வேத்தியம், இதெல்லாம் அடையாளம் தானே. ஆலயமே காயம் அறிவே சிவலிங்கம், மாலையனன் காணாத வள்ளலுக்கு சீலமுரு, அன்பே அபிஷேகம் அன்பே நெய்வேத்தியமும் அன்பே நல்ல அர்ச்சனையும். ஆம், அன்புதான் எல்லாம். வந்துட்டார் சிவனடியார். அம்மா பசிக்குது. இந்த அம்மாவுக்கு சோறு போடணும். அம்மான்னு கூப்பிட்டா பிள்ளை கூப்பிட்டா போல தானே அர்த்தம். பிள்ளைக்கு பசிக்குதுன்னா அம்மா சும்மா இருப்பாளா? உடனே சோறு போடணும். என் பிள்ளை மாதிரி வந்து நிற்கிறார். உள்ள போய் பார்க்கறா. திரு அமுது கை கூடிற்று, கறி அமுது கை கூடவில்லை. என்ன சார் இது வரைக்கும் ஒழுங்காத்தான் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என்னமோ சொல்றீங்க? திரு அமுதுன்னா சோறு, கறி அமுதுன்னா காய்கறி. சேர்க்கலாறு வாக்கு. திரு அமுது கை கூடிற்று, சோறு வடிச்சிட்டான். கறி அமுது கை கூடவில்லை, காய்கறி வைக்க. அந்த காலத்து பழக்கம் அப்படித்தான், முதல்ல சோறு வடிச்சிருவாங்க, அவர் வர்ற நேரத்துக்கு காய்கறி கொண்டு வந்து வச்சிருவாங்க. இப்போ காய்கறி தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் வருஷம் போட்டு வச்சிருவோம். வச்சிடுறோமா இல்லையா? வருஷம் போட்டு, அநியாயத்தில் அநியாயம். நாள் போட்டு வச்சா கூட பரவாயில்ல, வருஷம் போட்டு வச்சிருக்கேன். 2013 போட்டு காய்கறி இன்னும் உட்கார்ந்து இருக்கு. என்ன பண்றது? ஐயாவும் வேலைக்கு போகணும், அம்மாவும் வேலைக்கு போகணும், என்ன பண்றது? நம்ம வாழ்க்கை அப்படி ஆகி போச்சு. முதல்ல என்ன தயார் பண்ணுவாங்க? சோறு. ஏன் அவர் வந்த உடனே காய்கறி தயார் பண்ணலாம். ஒருவேளை ரொம்ப பசின்ட்டார்னா சோறு ஊருக்கு மோறு ஊத்தி ஒரு ஊறுகாய போட்டு சாப்பிட்டு போறாரு. அவசரம்ங்கிறார்ல. நீங்க முதல்ல காய்கறி பண்ணி வச்சிருந்தா அவர் வந்த உடனே சோறு அடுப்புல வச்சு, அடுப்புல சோறு கொதிச்சு, அதுக்குள்ள அவர் கொதிச்சு, இது எதுக்கு நமக்கு வப்பு? இந்த பழக்கத்தை பார்த்தீங்களா, நல்ல பழக்கம். முதல்ல என்ன செய்யணுமா? சோறு வடிச்சிடணுமா, அப்புறம்தான் காய்கறி பண்ணணுமா? எத்தனை சம்பிரதாயம் சேர்க்கலார் சொல்றாரு. இலை போடுறீங்கல்ல, இலை எப்படி போடணும்? சேர்க்கலார் சொல்ற கலாச்சாரம்னு ஒரு தலைப்பு, பண்பாடு அன்னைக்கு சொல்றேன் அதை. இலை எப்படி போடணும்? இலைய மரத்திலிருந்து வெட்டுறீங்கல்ல, வெட்டுற பகுதி வலது பக்கம் இருக்கணும், நுனி இடது பக்கம் இருக்கணும். ஈர்கை வாய் வலம் வைத்து, அப்போதி அடிகள் புராணத்துல சொல்ற, வெட்டின பகுதி பெருசா இருக்கும், அந்த இன்னொரு பகுதி நுனி சின்னதா இருக்கும், பெரிய பகுதி வலது பக்கம், இந்த சின்ன பகுதி இடது பக்கம். ஏன் அடிக்கடி சாப்பிடுற நிறைய உணவு இங்கே தானே வச்சு சாப்பிட போறோம்,
இந்த உரத்துல என்ன வைப்பா? ஊறுகாய். அப்பளம். ரெண்டுமே உடம்புக்கு கேடு. ஆமாங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல மகா கேடு. ஊறுகாயும் அப்பளம் ரெண்டும் சால்ட்டு, ரெண்டுமே பிரஷர் எகிரிடும். ஊறுகாய் விடாம சாப்பிடுங்க, ஒரு வழி ஆயிடும். பரவாயில்ல, போனா போதும். குறைவா சாப்பிடுறது இந்த பக்கமா, அதிகமா சாப்பிடுறது இங்க வைக்கணுமா? சேக்கிழார் சுவாமி பெரிய புராணத்துல சொல்றாரு எவ்வளவு பண்பாடுகள். சரி, இப்போ பசிக்குது இவருக்கு. அந்த அம்மா பார்த்தாங்க உள்ள சோறு இருக்கு, சோறை கொண்டாந்து போட்டுடலாம், தயிர் இருக்கு ஊத்திடலாம், கறிக்கு என்ன பண்றது? அந்த ரெண்டு மாம்பழம் கொடுத்தான், ஒரு மாம்பழத்தை எடுத்தாங்க நறுக்க நாங்க போட்டாங்க. சிவபெருமானுக்கு சாப்பாடு என்ன தெரியும்ல? சோறு, மோறு, மாம்பழம். முத முதல்ல தயிர் சோத்துக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிடலாம்னு காட்டுனது நம்ம சிவபெருமான். மறக்காதீங்க, மாம்பழத்தை வச்சாச்சு, தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்கு? கொடுத்த கை விசேஷம். பொண்டாட்டி கையினால சாப்பிட்டா இனிக்கும். ஏன்? அன்போட போடுவா. வேலைக்காரி கையினால சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கும். கொடுத்து வச்சவனுக்குத்தான் பெண்டாட்டி சோறு கிடைக்கும். அவ கையினால சாப்பிடணும். நீங்க என்ன மன்னிச்சுக்கணும். இந்தியாவில் அந்த அம்மா ராத்திரி 9 மணிக்கு அவர் கடையை சாத்திட்டு வராரு. டேபிள்ல என்ன அடுத்து வச்சிருக்கேன், பரிமாறி இருக்கு, சாப்பிட்டுக்கிடுங்க, நான் அவசரமா போய் டிவி பார்க்கணும். அந்த அம்மா டிவிக்கு முன்னால உட்காந்துட்டு அவ்வளவுதான், ராத்திரி 12 ஆனாலும் ஒன்றும் புரியாது. திருடன் வந்து வீட்டில் எல்லாம் திருடிக்கிட்டு போனாலும் தெரியாது, டிவி பெட்டியை தூக்குனா தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. லயிச்சு போயிருக்கும். இவர் பாவம், எல்லாத்தையும் எடுத்து கோடீஸ்வரன் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜன்னல் அந்த பக்கம் மாடு கட்டி கிடக்கு. மாட்டுக்காரன் மாட்டுக்கு வைக்கோல போட்டுட்டு போயிட்டேன். இவருக்கு இங்கே சாப்பாடை வச்சுட்டாங்க. மாடும் தனியாக திங்குது, இவரும் தனியாக திங்கிறார். அப்படி திரும்பி மாட்டை ஒரு பார்வை, மாடு இவரை ஒரு பார்வை. உனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, என்ன வித்தியாசம்? நான் ஒன்றும் போடாமல் சாப்பிட்றேன், நீ ஒரு வேட்டியும் சட்டையும் போட்டுக்கிட்டு சாப்பிட்றேன். இந்த நியாயம் உண்டா எங்கேயாவது சொல்லுங்க. அந்த அம்மா பக்கத்தில் பரிமாறினாங்கல்ல தாயன்பு, சோறு நல்லா இருந்துச்சு. ஆமா, சோறுன்னா தெரியுமா என்ன சார்? இது புரியாமலாம் இத்தனை வருஷம் இருக்கிறோம்னு கேட்கப்படாது. சோறுன்னா தமிழ்ல தெரியுமா? ரெண்டு அர்த்தம். ஒண்ணு சாப்பிடுற சாதம், உங்க ரைஸ். இன்ன ஒண்ணு மோட்சம். மோட்சத்துக்கு சோறுன்னு பேரு தமிழ்ல. தமிழ் படித்த பெருமக்கள், சைவம் படித்த பெருமக்கள், திருவாசகம் படித்த பெருமக்கள், பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். திருவாசகம் திருத்தோல் நோக்கம். சண்டீசர் பண்ணின பாதகத்துக்கு அவருக்கு பகவான் சோறு கொடுத்தார். சோறுன்னா ரைஸா? மோட்சம் கொடுத்தார். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். சாதியும் வேதியும் தாதிதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். சோறுன்னா மோட்சம்னு ஒரு அர்த்தம். சோறு தயாராயிடுச்சுன்னா இந்த அம்மாவுக்கு மோட்சம் தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். திரு அமுது கைகூடிற்று, கரி அமுது கைகூடவில்லை. சிவபெருமான் எப்ப வந்து சாப்பிட்டாரோ அப்பவே மோட்சத்துல ஒரு சீட் ரிசர்வ் பண்ணியாச்சு. நீங்க மட்டும் 4 மாசம் முன்னால பிளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்றீங்களா இல்லையா? அந்த அம்மா எப்ப சோறு போட்டாரோ அப்பவே அங்க ஒரு இடம் ரெடி ஆயிடுச்சு. வந்தவர் சாப்பிட்டார், நல்லா இருந்தது. அம்மாவுடைய அன்பை சாப்பிட்டார், புறப்பட்டார், போயிட்டார். 2 மணிக்கு கடையை சாத்திட்டு வீட்டுக்காரன் வந்தான் பரமதத்தன். எல்லாத்தையும் வச்சாங்க. கரிய முது கைகூடிட்டு, கரிய முது போட்டு, திரு அமுது போட்டு, ஒரு மாம்பழத்தையும் கொண்டாந்து போட்டாச்சு. சாப்பிட்டான். என்ன சொல்லணும்? 2 மாம்பழம் கொடுத்தனே, 1 மாம்பழம் எனக்கு போட்டுட்டியே, அம்மா நீ சாப்பிட்டியா? அவன் தானே புருஷன், சாப்பிடலை, அப்போ அதை நீ சாப்பிடு. இதுக்கு தானே ஐயா வாழ்க்கை. புட்டு கொடுக்கறது தான் ஐயா வாழ்க்கை. இல்வாழ்க்கையில தான் சந்நியாசம் தொடங்கும்,
கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுக்கிறார்கள். குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்காக ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கிறார்கள். துறவு தொடக்கம் இல்வாழ்க்கை. இவன் என்ன கேட்டான் தெரியுமா, இந்த மாம்பழம் நல்லா இருக்கு, நான் ரெண்டு மாம்பழம் கொடுத்தன்ல, அந்த மாம்பழத்தையும் கொண்ட சாப்பிடுறேன். இப்ப என்ன புரியுது, நம்மளால சரியான சாப்பாட்டு ராமன் புரியுது. ஒண்ணும் இல்ல, அந்த அம்மா உயர்ந்த நிலை, இவனால அவ்வளவுக்கு போக முடியல. ஐயா நீங்க தப்பா நினைக்காதீங்க, எல்லாரும் கண்ணப்பரா மாற முடியுமா, எல்லாரும் அரைக்காலம்மையாரா மாற முடியுமா, இவன் அந்த அளவுக்கு போக முடியல அவனால. ஆனா அவன் பண்ண புண்ணியம், இந்த அம்மா கையை பிடிச்சானே அதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும். பானை பிடித்தவள் பாக்கியம், எது இந்த மாதிரி ஒரு பெண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அவன் எவ்வளவு காலம் தவம் பண்ணி இருக்கணும். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. பெண்டாட்டி நல்லா இருந்தா வேற என்ன வேணும், பெண்டாட்டி ஒழுங்கா இல்லைன்னா வேற என்ன இருந்து என்ன பண்றது. திருவள்ளுவர் கேட்கிறார், நானா கேட்கிறேன், திருவள்ளுவர் கேட்கிறார், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. அந்த மாம்பழத்தையும் கொண்டாந்து போடு. இவ அந்த காலத்து பொண்ணும் புருஷன் சொன்ன உடனே கேப்பா. நீங்க தப்பாலாம் எடுத்துக்க கூடாது, யூ ஷுட் நாட் ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ், சரிதானா? அந்த காலத்து பொண்ணா உடனே திரும்பி உள்ள வந்துட்டான், ஏதோ மாம்பழத்தை எடுக்க போற மாதிரி. உள்ள வந்த உடனே, ஆகா அந்த மாம்பழத்தை அடியாருக்கு போட்டுட்டமே, சிவபெருமானே இந்த ஆளுப்ப மாம்பழம் கேட்கிறானே, நான் என்ன பண்ணுவேன். கையில ஒரு மாம்பழம் வந்துருச்சு, எடுத்துக்கிட்டு வந்தா. சிவபெருமானே ரொம்ப நன்றி, கொண்டாந்து போட்டா. இந்த ஆள் சாப்பிட்டானா, அப்படி பார்த்தான், இந்த மாம்பழம் ஏது என்ன, அவளுக்கு ஒன்னும் புரியல. முந்தரு மாங்கனி அன்று மூ உலகில் சிறப்புடைத்தாள், நான் கொடுத்த மாம்பழம் இல்லை, மூணு உலகத்திலையும் கிடைக்காத மாம்பழம் இது, நான் கொடுத்த மாம்பழத்தை விட இது ருசி அதிகம். ஒரு மரத்து மாம்பழம் ரெண்டு ஒரு மாதிரித்தான் இருக்கும், இது ருசி அதிகம். எப்படி கிடைச்சது, யாரு கொடுத்தான், அர்த்தம் புரியுதா? பொண்டாட்டிக்கு புருஷன்தான் கொடுக்கணும், வேற யாரு கொடுத்தான்னு கேட்டா அர்த்தம் பொல்லாத அர்த்தம், மனசுல தச்சிருச்சு. அவன் பாருங்க, அவனுக்கு மூளையை விட மூக்கு சுறுசுறுப்பா இருந்திருக்கு, அதுவும் நாக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருந்திருக்கு. சில பேர் நம்ம வீட்டுக்கு வர்ற பொழுதே, இன்னைக்கு என்ன முருங்கைக்காய் சாம்பாராம், கடங்கார மூக்கு அப்படி மூக்கு, சில பேருக்கு அப்படி, இவனுக்கு நாக்கு அப்படி இருக்கு. இந்த நாக்கை கட்டுப்படுத்தாட்டி ஆபத்து, தப்பா சாப்பிட்டு உடம்ப கெடுத்தது நாக்கு, தப்பா பேசி ஆன்மாவை கெடுத்தது நாக்கு. அதனாலதான் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெடுக்கப்பட்டு. முந்தரு மாங்கனி என்று மூகுலையில் பெருக்கறிதால் எங்கே இருந்து கொண்டு வந்தே, என்ன பண்ணுவா சொல்லிட்டா, கதையை பூரா சொல்லிட்டா. சிவனடியார் வந்தார், போட்டார்.